பதில் என்ன என்பதை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். முதலாவது, அசையாது அனைத்து இயக்கங்களுக்கும் காரணம் இறைவன் என்கிறோம். அவ்வாறெனில் மனிதனின் தவறுகளுக்கு இறைவன் தானே காரணம். மனிதனை ஏன் தண்டிக்க வேண்டும்? அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அனைத்து இயக்கங்களுக்கும் காரணம் இறைவன் என்கிறோம். அவ்வாறெனில் மனிதனின் தவறுகளுக்கு இறைவன் தானே காரணம். மனிதனை ஏன் தண்டிக்க வேண்டும்? பதிலை அனைவரும் சிந்தியுங்கள். ஒரு நிமிடத்துக்கு பின்பு ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஐயா பதிலை கேட்டுக்கொள்வார். ஹேண்ட் ரைஸ் பண்ண விரும்பியவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பயப்பட தேவையில்லை. உங்கள் மனதில் என்ன தோணுதோ அது ஒருவர் என்றாலும் சொல்லலாம். மனிதனுடைய தவறுக்கு ஏன் வந்து கடவுள் பண்ணதான் ஆன்சர் தான் கேக்குறாங்க. தாராளமா நிறைய ஆன்சர் பண்ணுங்க. சொல்லுங்க சார். வாழ்க வளமுடன் சார். நடி வாழ்க வளமுடன். நான் 356 வந்துட்டேன் சார். நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால தம் நடத்த முடியல. பரவாயில்ல அப்படின்னு மனசு. இன்னைக்கு சாமிஜி நமக்கு என்ன கொடுத்த வழியோ அதை எடுத்துக்கோன் எடுத்துக்கிட்டேன் சார். அதனால பரவாயில்ல சார். அதனால இல்ல இல்ல நான் வர்றதுல இது இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து இறைநிலையே தானாக மாறி வந்திருந்த இறைநிலை தான் மனிதனா வந்திருந்தாலும் பண்பாற்றம் பெற்ற நிலையில வந்து நம்ம மனிதனா இருக்கோமே. வந்த இயங்கி பெற்ற பதிவுகள் அதோட தன்மைக்கு ஏற்றவாறு குணநல பேரு நமக்கு கிடைக்குது. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவனோட குணங்கள் எப்படி வந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னங்கள் வந்து மனிதனிடத்துல நிகழ்வு. அந்த குற்றங்களை அறிந்து இலங்கை கொண்டு வாழத்துக்காக தான் நம்ம முடியும். ஒழிய இறைவனிதான வந்தான், நேரடியா வரவே இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து சாமிஜி வந்து ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. அதனால இது ஷார்ட்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா இயங்கி பெற்ற இயக்க பதிவுகளின் தன்மை அதோட தரத்துக்கேற்ற மாதிரி குற்றங்களும் நல்லது கெட்டது அப்படின்ற ஒரு அனுபவ பதிவுகளை நமக்குள்ள இயங்குறதுனாலதான் இந்த நிகழ்வு நடக்குது அப்படிங்கறத என்னோட அறிவின் தன்மை கேட்ட மாதிரி சொல்லியிருக்கேன். சாமிஜி அழகா சொல்லியிருப்பாங்க. அதுபடி அடுத்த தடவை சொல்றேன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வேற யாராவது பதில் கூற இருந்தால் மைக்கை அன்மியூட் பண்ணுங்க, இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க சிந்திக்கும் போதுதான் உங்களுக்கு தெளிவு வரும். அத வந்து நீங்க சொல்லும் போது இன்னும் தெளிவு கிடைக்கும். அதனாலதான் இப்படி ஒரு முயற்சி. அம்மா திருப்பி அந்த கேள்வியை சொல்லுங்கம்மா. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அனைத்து இயக்கங்களுக்கும் காரணம் இறைவன் என்கிறோம். அவ்வாறெனில் மனிதனின் தவறுகளுக்கு இறைவன் தானே காரணம். மனிதனை ஏன் தண்டிக்க வேண்டும்? சிந்தித்தீங்கள் என்று சொன்னாதான் எல்லாருக்கும் தெளிவு கிடைக்கும். என்ன தோணுதோ அத சொல்லலாம். இது வந்து கலந்துரையாடல் தான். ஒருவருக்கும் வேற ஒருவருக்கும் ஒன்னும் தோணலையா? ராஜராஜேஸ்வரி அம்மா இருக்கிறீங்க. அம்மா நான் ரொம்ப நேரம் மினக்கெடுத்தி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ஐயா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
ஆனா வேற யாரும் சொல்ல விரும்புறவங்க சொல்லுங்க, மைக் அன்மியூட் பண்ணி இல்லாட்டி நான் பதில சொல்லிக்கிறேன். அம்மா ஒரு க்ளூ கொடுங்க. ஐயா அத சொல்ல போறீங்களா? இதா ஒரு க்ளூ கொடுங்கம்மா. க்ளூவா? இது ரொம்ப நாங்க நாங்க இறைநிலையோட இருக்கிறதுனால நாங்க வந்து மனுஷனையும் இறைவனையும் ஒன்றா பிரிச்சு பார்க்கவே முடியல. அதனால நாங்க மனித பிறவியா மாறிட்டு திருப்பி இறைவா மாறணுமான்றது யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த க்வெஸ்சனுக்கு மின்சாரத்தை கூட சொல்லிப்பாங்க. நம்ம க்வெஸ்சன் கேள்வி பதில் பகுதியில மின்சாரத்தை மகிழ்ச்சி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கேக்குதுங்களா? சொல்லுங்க. பதிலே கிடைச்சிட்டு எடுக்க போறீங்க சொல்லுங்க. மார்க் கொடுத்துருங்க, அவங்களுக்கே கொடுத்துருங்க, அவங்களுக்கே கொடுத்துருங்க. அம்மா பேருக்கு வெளியே சொல்லிட்டா. அவங்களுக்கே கொடுத்துருங்க, அவங்களுக்கே கொடுத்துருங்க. பரவாயில்ல சொல்லுங்க. அவங்க எப்படியோ லேட்டா வந்துட்டு அவங்களோட பேப்பர் நான் எடு இல்ல அவங்க பேப்பரை நான் வேண்டிட்டேன். இனி அவங்க இனி எழுது இல்ல டைம் முடிஞ்ச அவங்கட சொல்லுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவது மகரிஷி அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவன் வேறு மனிதன் வேறுன்றது கிடையாதுங்க, எல்லாமே ஒண்ணுதான். இன்பம் தான் எல்லா இடத்துலயுமே நிறைந்து இருக்கிறது. ஆனா மனிதன் தான் அப்படி கற்பனை பண்ணிக்கிறாப்ல, நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கற்பனை பண்ணிக்கிறாப்ல. இதை பண்ணோட எனக்கு ஒரு யோசனை வருது. அதாவது இந்த சிவபுராணத்துல வந்து விட்டுக்கு மண் சுமந்தார் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஒரு கதை வரும். அந்த கதையில வந்து அவர் வந்து அந்த அம்மாட்ட பிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு இதுல வந்து அவர் அடி வாங்குவாருங்க. எனக்கு சரியா தெரியல, அது யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கடைசியில அவர் வாங்குற அடி வந்து எல்லார் மேலயும் விழும். அந்த காசு கொடுக்கறது காசு இல்ல கையில. ஆமா 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 காசு இல்ல. ஆமா, அது எனக்கு என்னன்னு சரியா தெரியல, ஆனா அது யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அவருக்கு மேல அடிக்கிற அடி எல்லாரு மேலயும் விழும். அதுதான் அது வந்து கதையா சொன்னாலும் இங்க மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருமே ஒன்றுதான். பிரம்மம் எல்லாருமே ஒன்றுதான். நம்ம இன்பம் துன்பம் தண்டிக்கிறதெல்லாம் யாருமே கிடையாதுங்க. நம்ம உண்மையிலேயே துன்பம் ஆகுறதுலாம் நம்ம போய் செவரு நம்ம மேல முட்டிருச்சுன்னு சொல்றோம், அது மாதிரிதான் துன்பம்ன்றது. அதனால கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே நிலைதான். மனிதன் தான் கல்லார் கற்றால் செயல் விளைவால் காணும் இன்பம் துன்பம் அவன் அப்படின்றது சொல்றாங்க. வாழ்க வளமுடன். முடியுமா? நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன். எல்லாரும் சிந்திச்சிருங்கோ, பதில் சொல்லாட்டியும் தயவு செய்து சிந்திங்க. அப்பதான் அப்புறம் மகரிஷி சொல்ற பதிலோட உங்களுக்கு உங்களோட தெளிவு வரும். அதுதான் இப்பொழுது மகரிஷி என்ன சொல்லியிருக்கான்னா, மின் சக்தியால் இயங்கும் விசிறியோ விளக்கோ பழுதடைந்து விட்டால் மின்சாரத்தை குறை கூற முடியாது. பழுதடைந்த பொருளை தான் அதே போன்று மனிதனானவன் இறையாற்றலால் இயங்கும் ஒரு கருவியே. இறைவனை கண்டுபிடித்து அவனையே தண்டிப்பது என்பது இயல்பு காரியம். ஆனால் அந்த இறைவன் அரிணா மீது அதே பதிவுகளை அதன் அருமையிலே பெற்று கூதலரமாக செயலுக்கு விளைவு வந்திருக்கிறதோ அந்த கருவியை தான் திருத்த வேண்டும். திருத்தம் செய்து சீரமைக்கும் பேரறிவின் எந்த இடத்தில் இயற்கையினுடைய ஆற்றலுக்கு முரணாக செயல்கள் உண்டாயிற்றோ, எந்த செயலில் அல்லது இடத்திலிருந்து தனக்கும் பிறருக்கும் துன்பம் வருகின்றதோ, அங்கேயே அதை மாற்றி அமைப்பதற்கான திருத்தம் பெறுவதற்காக சிந்தனை மிக்க அறிஞர் தண்டனை என்ற பெயரால் திருந்த வேண்டிய மனிதனுக்கு கொடுக்கிறார்கள். இதுல ஏதாவது விளக்கம் இல்லாம யாருக்கும் இருந்தா கேளுங்க. விளங்கிச்சா கேள்வி பதில்? நான் அடுத்த கேள்விக்கு போய்க்கலாம்.
கேள்வி கேக்குறவங்க ரெண்டு பேர் வரவே இல்லை. அடுத்த கேள்வி ஈஸியான கேள்வி இருக்குமா, அடுத்த கேள்வி போயிடலாமா? இது ஈஸியான கேள்வியா? குழு கொடுத்து நீங்க சொன்னீங்களான்னு நீங்களே யோசிங்க. அப்புறம் எல்லாரும் தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கங்க, ஏன்னா எல்லாரும் கதை கேக்கல. நீங்க பதில் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க, பதில் சொல்லியாச்சு சொல்லுங்க. கதைக்கு சொன்ன போயிட்டாங்க ஐயா. அன்பழகன் ஐயா, சரி. வேதலட்சுமி அம்மா, உங்க நீங்க வாழ்க வளமுடன். அத பேராசிரியர் அப்புறமா சொல்லுங்க. சொல்லுங்க, கட் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன். இல்லம்மா இல்லைங்க ஐயா, நீங்க எனக்கு ஹேண்டைஸ் பண்ணினா ஐயாக்கு தெரியும் தானே யார் துணை பேராசிரியர் யார் ரெண்டாதுனாலதான் இந்த கேள்விக்கு ஐயா பதில் சொல்லி முடிஞ்சது. நீங்க அதை கவனிச்சிங்களோ தெரியா, பரவாயில்ல, உங்களோட பதில சொல்லுங்க. ஓகேம்மா, ஓகேம்மா. அடுத்த கேள்வி கேக்கல, நீங்க வந்து ஹேண்டைஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, அப்ப நான் கேட்டுக்கிறேன். வேதலட்சுமி அம்மா இருக்கா உங்க மைக்கு? கதை கேக்கலாம், அன்மியூட் பண்ணிக்கலாம். அம்மா போயிட்டாங்களோ தெரியும். சரி, அடுத்த கேள்வி. முன் ஏழு பிறவி பின் ஏழு பிறவிகள் என்று சொல்கிறார்களே, அதன் பொருள் என்ன? பதிலை அனைவரும் சிந்தியுங்கள். என்னது? முன் ஏழு பிறவி பின் ஏழு பிறவிகள் என்று சொல்கிறார்களே, அதன் பொருள் என்ன? அனைவரும் ஓரிரு நிமிடம் சிந்தியுங்கள். இப்படி கேள்வி கேள்விப்பட்டீங்களான்னு கூட எனக்கு தெரியல. யோசிங்க, எல்லாரும் யோசிங்க, அப்பதான் விடை தெளிவாக உங்களுக்கு பதியும். முன் ஏழு பிறவி பின் ஏழு பிறவிகள் என்று சொல்லுகிறார்களாம். கேள்விப்பட்டு காட்டிக்கும், இப்ப தெரிஞ்சு கொள்ளுங்க. முன் ஏழு பிறவி பின் ஏழு பிறவி என்று சொல்லுகிறார்கள், அதன் பொருள் என்ன? இதுக்கு பதில் சொல்ல விரும்புவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்படி நீங்க ஒருத்தருமே கேள்விப்படலையா? சந்திரசேகரன் ஐயா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே. அப்புறம் அம்மா இருந்தாங்க, ஓடிட்டாங்களோ? ராஜராஜேஸ்வரி அம்மா. ஐயா வந்துட்டார், சந்தோஷம். வேற யார் பதில் சொல்ல போறீங்க? நான் ராஜராஜேஸ்வரி அம்மா, அவன் நான் ஓட விட்டுட்டனும் அம்மா. சரி, இப்போ சந்திரசேகரன் ஐயா சொல்லுங்களேன். வாழ்க வளம் ஐயா. சந்திரசேகரன் ஐயா, வாழ்க வளமுடன். சந்திரசேகரன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கிறீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பதில் சொல்லுங்க ஐயா. அன்மியூட் பண்ணுங்க மைக், அன்மியூட் பண்ணுங்க ஐயா. சரி, அன்பழகன் ஐயா மைக் அன்மியூட் பண்ணி பதில் சொல்ல முடியுமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிறவி பின் ஏழு பிறவி, ஒரு பிறவி அப்படின்றது மகரிஷி சொல்றாங்க, 20 வருடங்கள். ஒரு மனிதனுக்கு 20 வயதானா அது ஒரு பிறவி. வாழ்க வளம் கேக்குதாமா? சொல்லுங்க ஐயா. அவனுக்கு ஏஜ் வந்துட்டு அது ஒரு பிறவி என்று குரு சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது பின் ஏழு பிறவி முன் ஏழு பிறவி
அப்படின்னாக்க முன்னால நமக்கு முன்னால இருந்த ஏழு பிறவியினுடைய தாக்கம் நமக்குள்ள இருக்கு. பின் ஏழு பிறவி அப்படின்னா இப்போ ஒரு செயலை செய்து அதுக்கு ஒரு விளைவு பதிவு ஆயிடுச்சு நமக்கு அப்படின்னாக்கா நமக்கு பிறவி ஏழு பிறவிக்கு அது செல்லும் என்பதாக அது வருகிறது. ஆக வந்து ஒரு மனிதனிடம் உள்ள அந்த பதிவு வினைப்பதிவு 140 ஆண்டுகள் வியாபிக்கும். அதுக்கப்புறம் வான்கால காலத்தில் அது கரைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா என்று சொல்லியிருக்கிறாரு. ஆக முன்னேழு பிறவி என்பது நம்ம முன்னால இருந்தவங்களுடைய ஏழு தலைமுறைகளுடைய பதிவுகளை நாம தான் கழிக்கணும். நாம செய்யற அந்த செயலுக்கு அந்த பதிவுக்கு நமக்கு பின்னால ஏழு பிறவிக்கு அது செல்லும். இதுதான் ஈர ஏழு பிறவிக்கும் இந்த இது ஒண்ணு சும்மா விடாது. இதுதான் சாமி சொல்லிருக்க ரொம்ப சரியான பதில். இந்த இது சரியான பதில். அதனாலதான் ப்ரொஃபசர்ஸ்மார வந்து கடைசியாக பதில் சொல்ல சொல்லி நான் நினைச்சிருந்தது. ஏனென்றா மற்றவர்கள் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுதான் அதனாலதான் நான் அந்த ப்ரொஃபசர்ஸ கடைசியாயின்னு அவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அதுதான் அந்த காரணம். வாழ்க வளமுடன். அப்புறம் வேதலட்சுமி அம்மா உங்களுக்கு கருத்து எதுன்னு சொல்ல போறீங்களா? நன்றிங்க ஐயா. வேதலட்சுமி அம்மா அம்மா முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு சொல்லுங்க. முதல் கேள்வி அந்த கேள்வி வந்து இறைவனாதான் மனிதன் இறைவனாதான் வந்திருக்கிறான், ஏன் அவனுக்கு இந்த மாதிரி துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வருது, அவனுக்கு ஏன் சிக்கல் எல்லாம் வருது என்று கேட்டிருக்கீங்க. அதானே? ஆமாங்க. அதானமா? இல்ல சிக்கல் வருது. ஆனா ஐயா சிக்கல் வருது, அதுக்கு வந்து நாங்க இறைவன் தானே எங்களை நடத்துறாரு. அப்ப ஏன் நாம இறைவன் எல்லோ தண்டிக்கணும், ஏன் நம்மள தண்டிக்கணும்? அதுதான் கேள்வி. பதில் சொல்றேன். இறைவனிலிருந்து தன்மாற்று சரித்திரமாக மனிதன் வரான். ஓர் அறிவு தாவரமாக தொடங்கி பஞ்சதன் மாத்திரை உணர்வுக்காக ஐந்து அறிவு பெற்று பிறகு ஆறாவது அறிவு என்பதாக மனிதன் வரான். ஆக இந்த ஐந்து அறிவிலும் பாத்தீங்கன்னாக்கா விலங்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இயல்பிலேயே, அதுதான் சாமி சொல்ற இயல்பூக்கம், இயல்பிலேயே அதுக்கு எல்லாமே இறைநிலை உடன் அந்த இயல்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா நமக்கு வரும்போது ஆறாவது அறிவு என்ற ஒரு அறிவை கொடுத்து அதில் விழிப்பு நிலை ஏற்பட்டு தூய்மை அடைந்து என்னை அடைய வேண்டும் என்பதாக இந்த ஆறாவது அறிவு பகுத்துணர்வு அறிவை கொடுத்துட்டு அது அப்படியே விட்டுடுது. ஆனா மனிதன் என்ன செய்யறான், அதை யூஸ் பண்ணாம இந்த ஐந்து அறிவு இருக்கு பாருங்க, இதையே அறிவை எல்லை கட்டி கொண்டு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டு இறைவனிலிருந்து பிரிஞ்சிடுறான். ஆக அந்த இறைவன் இறைத்தன்மையாகவே இல்லை. இதைதான் சொல்லுவாங்க, இறைவன் பிளஸ் கலங்கம் இசிக்கொள் மனிதன், இறைவன் மைனஸ் கலக்கம் இசிக்கொள் மனிதன், மைனஸ் கலங்கம் இசிக்கொள் இறைவன் அப்படின்னு ஈக்குவேஷன் போட்டு காண்பார். புரியுதுங்களா? சிதம்பரம் அடுத்த நிகழ்வாக புரியுதுங்களா? சந்திரசேகரன் ஐயாவா, நீங்க வேறொரு ஜூம்லயும் சொல்லுங்க. சந்திரசேகரன் அம்மா தோன்றும் போதே இரு வேறுபட்ட உயிரினங்கள் இனச்சேர்க்கை கொண்டது. அதுக்கு இயற்கையே தான் வகுத்த நியதியை தகர்த்து எறிந்துவிட்டு இரு வேறுபட்ட உயிரினங்கள் இனச்சேர்க்கை கொண்டது. அதாவது இரு வேறுபட்ட உயிரினங்கள் இனச்சேர்க்கை கொள்ளாது, இனச்சேர்க்கை கொண்டாலும் கரு உருவாகாது, அவ்வாறு கரு உருவானாலும் அது மலற்று தன்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில இரு வேறுபட்ட இரு உயிரினங்கள்ல பொறுத்தவரையில அதுல ஒரு உயிரினம் தன் இனத்தை தானே அழிக்கக்கூடிய குணத்தை கொண்டதாகவும், அது அசைவ பிராணியா கூட வச்சுக்கலாம், அசைவம் உட்கொள்ள. இன்னொன்னு அந்த மனித குரங்குன்னு சொல்லுவாங்க, அந்த மனித குரங்குக்கும் இரண்டும் இணைந்துதான் முதல் மனிதன் தோன்றினான்.
ஆக மனிதன் தான் வாழ வேண்டிய வாழ்வுடைய நோக்கத்தை என்னன்னு தெரியாம போனதுக்கு காரணமே இது ஒரு காரணம். இன்னொன்னு இந்த செயல் விளைவு தத்துவப்படி தான் மனிதன் தான் என்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கோடி ஆண்டுகள், அதற்கும் மேலாக தான் ஆண் பெண் என்ற பேதத்தை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள். ஆனா ஆணுன்னு தெரிஞ்சிருந்தாலும் பெண்ணுன்னு தெரிஞ்சிருந்தாலும் எப்படி வாழணும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச காலம், அப்படி இப்படிதான் வாழணும் ஆன்மீக நிலையில அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு உண்டான வழிமுறைகள் தெரியாம வாழ்ந்த காலம் ஒண்ணு, அப்படி தெரிஞ்சிருந்தும் முழுமையாக பின்பற்ற வாழ முடியாத நிலை காரணம் விலங்கின மாதிரி, வேற ஒண்ணு இல்லைங்கம்மா. அதனாலதான் மனிதனுடைய வாழ்க்கையில குழப்பம் சிக்கல் துன்பம் அனைத்தும் வளர்ந்து கொண்டிருக்கிறதுமா. வாழ்க்கை வளமுடன். நன்றிங்க. என்பது அல்ல, அவை பெருங்கடலாகவே நீளும். செயல் பதிவு அல்லது வினை பதிவு என்பது ஒரு முறை நம்மிடம் பதிந்து விட்டதென்றால் அது மீண்டும் பிரதிபலிக்காமல் செயலிழக்க செய்ய ஏழு தலைமுறைகள் ஆகும். அதாவது ஒரு தலைமுறை என்பது 20 ஆண்டுகள் என்று வைத்துள்ளார்கள். ஒரு செயலின் பதிவுக்கு 140 ஆண்டுகள் வரை திரும்ப திரும்ப பிரதிபலிக்கும் வேகம் உண்டு. அதன் பிறகுதான் அது வான்காந்த ஆற்றலால் தானாகவே மறைந்து விடும். அதாவது ஒரு தலைமுறை என்று 20 ஆண்டுகளை சொல்றாங்க. ஒரு செயல் வந்து பதிவாயினா அந்த பதிவு நீங்கி அது வான்காந்தத்துல கலக்கணும்னா அதுக்கு 140 ஆண்டுகள் எடுக்கும்னு சொல்றாங்க. அப்ப அந்த 140-ஐ 20-ஆல் வகுத்தால் 7 தலைமுறை என்று வரும். அதான் அந்த கணக்கு. இதில் எந்த தலைமுறையில் அந்த பதிவிற்கு பிரதிபலிக்கும் வாய்ப்பை கொடுத்தாலும் அந்த பதிவை புதுப்பித்து கொண்டதாகும். இப்ப எங்களுக்கு பதிவு இருக்கு, அதை நாம வந்து திருப்பி அந்த பதிவை நாங்க நினைச்சிட்டோம்னா அது திருப்பி பிரதிபலிக்கிற தன்மை வந்துடும். அங்கிருந்து அது மேலும் 7 தலைமுறைக்கு எழுச்சி வேகம் பெறும். அதனாலேயே அது செயலின் பதிவுக்கு 7 தலைமுறைகளிலும் விளைவு வரும் என்பதை 7 பிறவிகள் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். ஒரு செயல் பதிவு 140 வருடங்கள் மீண்டும் எண்ணமாக வந்து செயலாக மாறாவிட்டால் அப்பதிவு முற்றாக அழிந்துவிடும். 139-ஆம் ஆண்டு அப்பழைய பதிவு திரும்பி எண்ணமாக வந்துவிட்டால் கூட அது மீண்டும் அடுத்த 140 வருடங்களுள் விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக பதிவாகிவிடும். நமக்கு பின்பு தாய் தந்தை வழியாக 7 தலைமுறைகளில் பெற்ற பதிவை 7 பிறவி என்றும், அப்பதிவுகள் புதுப்பிக்கப்பட்டாலோ அல்லது புதியன செய்தாலோ அவை மேலும் 7 தலைமுறைகள் தொடரும் என்பதை பின் 7 பிறவிகள் என்றும் கொள்ள வேண்டும். எனவே நமது எண்ணம் சொல் செயல் பதிவால் ஏற்படும் விளைவை உணர்ந்து திருத்தல் வேண்டும். வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி ஈஸியான கேள்வி ஒன்று கேட்குறேன், எல்லாரும் பதில் சொல்லணும். நமக்கு முன்பதிவுகள் இருப்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். நமக்கு முன்பதிவுகள், நமக்கு அதாவது முன்பதிவு மீன்ஸ் நமக்கு பதிவுகள் இருப்பதை எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம், அதாவது பாவ பதிவு நமக்கு இருக்கு என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம். இது வந்து சின்ன பதிவு தான், எல்லாரும் ஹேண்டில் பண்ண அப்புறம்தான் நான் யார்கிட்ட கேக்குறதுன்னு யோசிப்பேன். தயவு செஞ்சு பதில யோசிங்க. இப்ப நீங்க இதுக்கு கூட பதில் சொல்ல தெரியலையனா நீங்க தற்சோதனை இந்த நிமிஷம் செய்யணும். நீங்க வந்து எல்லாரும் கேள்வி எல்லார்ட்டையும் போய் உரைய கேட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களே ஒளிய, அது ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க அதை நீங்க யோசிச்சிருந்தீங்களா? இப்படி ஒரு கேள்விய நீங்க ஏற்கனவே வந்து அந்த பேராசிரியர் மட்டும் கேட்டிருப்பீங்க. கேட்டிருந்தா இப்ப இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் உடனே வந்திருக்கும். இதுல கூச்சம் தேவையில்லை. எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டியதுலாம் இருக்கு. கொஞ்சம் பாருங்கம்மா, கொஞ்சம் இவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணட்டும், கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொடுங்க அம்மா.
இப்ப எல்லாரும் கேள்வி கேட்காம இருந்திருந்து கருத்து சொல்ற இடத்தையே தேடி தேடி போறாங்களே ஒழிய ஒரு தரம் விளக்கம் கேக்குறாங்க இல்ல, கேள்வி கேக்குறாங்க இல்ல, சிலர் கேக்குறாங்க இல்ல, அவங்களுக்கு எல்லாம் இப்ப விளக்கம் வரணும். இப்ப விளக்கம் வரல, இந்த இது வரைக்கும் ஏன் இதற்கு இதுக்கு பதில் தெரியாம இருக்குதுன்னா நான் இதை வந்து தெளிவா படிக்கல என்றதா உணர்வாவது அவங்களுக்கு நிச்சயம் வரணும்ன்றதுக்காகத்தான் இந்த சிந்தித்தே தெளிவாய். இனிமேல் எந்த பேராசிரியர் என்ன கருத்து சொன்னாலும் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டே ஆகணும் எல்லாரும். அதுக்குதான் இது ஒரு தூண்டுதல். இங்க ரெண்டு பேர் தான் கை வெட்டி இருக்கிறாங்க. இந்த கேள்வியை திருப்பி சொல்றேன், நமக்கு பாவ பதிவுகள் இருப்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? பதில் தெரியுமா? வேறொருக்கும் பதில் தெரியாதா? கொஞ்சம் பாருங்க பாருங்க பாருங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். இதுக்கு பதிலுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணினாத்தான். அம்மா கொஞ்சம் பாருங்க, நான் கூப்பிடுறேன் உங்களை. யார் யாருக்கு பதில் தெரியுமான்னு பாப்போம். நமக்கு பாவ பதிவுகள் இருப்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? நினைச்சிருக்கோம். நினைக்கிறாங்க சார், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப என்ன உதயகுமார் பேசுறேங்க. நம்ம பாவ வள்ளல் பெருமான் மகரிஷ அவர் ரெண்டு, நோய் உள்ளத்தில் கலங்கம், உடலில் நோய் உள்ளத்தில் கலங்கம் என்றால் நாம் பாவத்தை செய்த இதுதான் இண்டிகேட்டர். கரண்ட் வருதான்னு தெரிஞ்சுக்கிற இண்டிகேட்டர், இண்டிகேட்டர் ரெண்டு மகரிஷ். சரி, உங்க பதில் இது. நீங்க இன்னைக்கு பிந்தி வந்திருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு விளங்கல. பேராசிரியர் மேல் கடைசியா தான் பதில் சொல்ல முடியும். நாம வந்து முதல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு தான் ஆசிரியர்கிட்ட கேட்போம். நீங்க முதல் சொல்லிட்டா அடுத்து மத்தவங்க சரியா சொல்றாங்களா என்னன்னு தெரியா. எனிவே நீங்க வந்ததுக்கு நன்றி. சரிங்க, வாழ்க்கை உங்கள்ட்ட கடைசியா கேப்போம். சரி, இப்ப விஜி மோகன் என்றவங்க பதில் என்ன? அம்மா வாழ்க வளமுடன். வினைப்பதிவே தேகம் வந்திருக்கிறோம். நம்மளுடைய நினைவாய் உடல் எடுத்து வந்தேன் மகரிஷி சொல்றாங்க. நம்ம பிறவியே வினைப்பதிவு இருக்க போய் தான் நமக்கு தேகம் எடுத்து அதை கழிக்கத்தான் வந்திருக்கிறோம். வினைப்பதிவு எதுவும் இல்லை என்றால் நமக்கு பிறவியே கிடையாது அப்படிங்கிற அந்த பதிவுகளுடைய நம்ம பாடைய விளைவு என்ன அப்படின்னா நம்ம உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கம். சரி, சரியான பதில். மத்தவங்க வந்து பதில் சொல்லும் போது, பதில் சொல்லும் போது மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. மட்டும்படி உங்களோட ஹேண்ட் ரைஸ் மார்க்க வந்து அதுல கிளிக் பண்ணி போட்டுட்டு இருங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணி இருக்கேக்கல வந்து கிளியர் இல்லாம இருக்கும் கதைக்கிறது. அன்மியூட் பண்ண என்ன இதண்ட, சாரி மியூட் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியும் தானே? நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருங்க. எல்லாட்ட மைக்கையும் தயவு செஞ்சு மியூட் பண்ணி வச்சிருங்கம்மா. அதான் அந்த கிளியர் இல்லாத தன்மை வருது. உதயகுமார் ஐயா மியூட் பண்ணணும் மைக்கை, வேதலட்சுமி அம்மா மியூட் பண்ணணும், பாலு ஐயா அவங்க மியூட் பண்ணணும். இந்த மைக்கை மியூட் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தா நான் பாலு ஐயாவும் மியூட் பண்ணிக்கோங்க. நன்றி உதயகுமார் ஐயா. அந்த ஒரு வேற யாரும் பதில், இதான் பதில். வே என்ன பதில்? உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கம். சரி, உதயகுமார் ஐயா வந்தபடி அவருக்கு பிடிச்ச ஒரு கேள்வி. கருமையம் மனம் ஆன்மா உள்ளம் நெஞ்சம் அகம் இவற்றின் வேறுபாடை விளக்க வேண்டுகிறேன். அது ஐயா விளக்கம்னா வேற யாரும் சிந்திங்க இதை பத்தி. கருமையம் மனம் ஆன்மா உள்ளம் இவற்றின் வேறுபாட்டை விளக்க வேண்டும். ஒரு நிமிடம், இரண்டு நிமிடம் சிந்தியுங்கள் எல்லாரும். ஐயா இப்ப பதில் சொல்லாதீங்க ஐயா, நீங்க கடைசியா தான் பதில் சொல்லணும். சரி சரி, பதில் தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பதில் தெரிந்தவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
கருமையம் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன? இதுக்குள்ள ஆன்மா ஆத்மா ரெண்டுக்கும் ஒரு குழப்பம் இருக்குது. அது ஒன்றுதான், அதுக்கு விளக்கத்தையும் தேடிக்கொண்டுதான் வந்திருக்கிறேன். உதயகுமாரையான குழப்பம், கருமையம் மனம் ஆன்மா மெயினா இந்த மூன்று வித்தியாசம் வேறுபாடு, அது அதாவது அதுகளை விளக்கணும். வேற யாரும் பதில தயவு செய்து யோசிங்க, நான் கதைச்சிட்டே இருக்கேங்க, உங்களுக்கு யோசிக்க கஷ்டம், பதில யோசிங்க. கருமையம் மனம் ஆன்மா உள்ளம் உயிர் உயிர் ரெண்டு பேருக்கு தான் பதில் தெரியுமா? தேவிகாவு அம்மாவுக்கும் விஜி மோகனுக்கும் ஐயாவுக்கும் தான் பதில் தெரியுமா? மற்றவர்களுக்கு பதில் தெரியாதோ? சந்திரசேகரன் ஐயாக்கெல்லாம் பதில் தெரியாதோ? பிரகதீஸ்வரன் ஐயாவுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும், கை நோதண்டு உயர்த்தாம இருக்கிறாங்க. உதயகுமார் ஐயாண்ட வீடியோ ஆன்ல இருக்குதுங்க ஐயா, கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. என்ன டேட்டா போகும் கணக்கு? உங்களோட வீடியோ ஆன்ல இருக்குது, நீங்களே ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றிங்க ஐயா. சரி, இப்போ யார்கிட்ட கேப்போம்? விஜி மோகன் அவர்கள் சொல்லுங்களே, கர்மயம் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வா, சாரி சாரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, நான் கோயில்பட்டியில இருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. பஞ்சபூதங்களில் விண் வந்து நம்ம உடலை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உயிர் ஒரு சுற்றோட்டம் அமைத்து சுழன்று சுழன்று ஓடும் பொழுது அந்த உயிரிலிருந்து வருகின்ற காந்த அலையே மனமாகும். இப்படி சுற்றி சுற்றி உயிர் ஓடும் பொழுது அது ஒரு மையத்தை ஏற்படுத்தி கொள்கிறது. அதே போல அந்த காந்தம், உயிரிலிருந்து வருகின்ற காந்த அலையும் ஒரு மையத்தை ஏற்படுத்தி கொள்கிறது. இந்த மையமே கருமையம் ஆகும். கருமையமும் ஆன்மாவும் ஒன்றுதான் மேடம். கருமையம் ஆன்மா என்பது ஒன்றுதான். இந்த கருமையாகி இருக்கின்ற பதிவுகளை நாம் உள்ளம் என்று சொல்கிறோம். வாழ்க வளமுடன் மேடம். மேடம் அம்மான்னு சொல்லிடுங்க எனக்கு. இந்த மேடம் அண்டைக்கு ஏதோ பெரிய ஆள் மாதிரி குட்டி. ஓகேம்மா, எனக்கா இந்த விண்ணப்பம் மேடம் அண்டே தயவு செஞ்சு அம்மா அம்மா வாக்கிறீங்க. தேவிகா அவங்க பதில் சொல்லுங்களேன். யார் அவங்க? தேவிகா மாரியப்பன். எனக்கு ஐயாவா அம்மானு புரியல, சொல்லுங்க. தேவிகா மாரியப்பன், கோவில்பட்டி. வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்க. கருமையம் மனம் ஆன்மா உள்ளம். கருமையம் அப்படிங்கிறது நம்மளுடைய உயிர் வந்து சுழன்று கொண்டே, உயிர் துகள் வந்து சுழற்சி பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த உயிர் துகளிலிருந்து பிரியும் இறை துகள் அந்த அலைதான் சுழன்று வரும்போது அது ஒரு ஈர்ப்பு மையம். நம்ம உடல்ல வந்து மையப்பகுதியில் அது இருப்பாக கொள்கிறது. அந்த ஈர்ப்பு தான் நடு ஒவ்வொருடைய உடலின் மையப்பகுதியிலும் ஜெனட்டிக் சென்டர்ங்கிறது. அதுதான் கருமையம் அப்படிங்கிற ஒரு பதிவாக மாறுகிறது. அந்த ஜீவவித்து குழம்பிலிருந்து உயிர் துகள் சுழன்று வரும்போது உயிர் துகளிலிருந்து எழுகின்ற இறை துகளானது உடல் அளவில் இருக்கும் போது நமக்கு உடல் ஆற்றலாகவும், மூளை கிட்ட போகும்போது மனமாகவும் செயல்படுகிறது அம்மா. அதுபோல உள்ளம் ஆன்மா, ஆன்மா உள்ளம் என்பது அதனுடைய நம்மளுடைய ஆன்மாங்கிறது நம்மளுடைய இறை நிலை இருப்புத்தன்மை, அதுதான் ஆன்மா. ஒவ்வொருடைய ஆன்மாவும் அப்படிங்கிறது தான் மறைபொருள். மறைபொருள் ஆன்மாங்கிறது நம்மளுடைய மறைபொருள், அதுதான் இறை சக்தி அப்படிங்கிறதுமா. நெஞ்சம் நன்றி. அகம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய நம்மளுடைய எண்ணங்களின் தொகுப்பு தான். அது ஃபுல்லாவே உள்ளம் எண்ணம் அப்படிங்கிறது. ஆத்மான்றது வேற ஆன்மான்றது வேறயாமா? இல்ல, ஆத்மா ஆன்மா ரெண்டுமே ஒன்றுதான் ஐயா. அதுக்கு வேறுபாடு நான் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். ஆனா அந்த உதயகுமார் ஐயா அந்த டவுட் அன்னைக்கு எனக்கு நல்லதான் தேடி பிடிச்சு வச்சிருக்கிறேன். அவர்கிட்ட பதில் சொன்ன அப்புறம் கதைக்கணும். ஆன்மா ஆத்மா எல்லாமே ஒன்று தான். ஆனா கொஞ்சம் வந்து அது என்ன வித்தியாசம் பண்ணாங்க ஐயா? ஆத்மா என்றதும் ஜீவாத்மா என்றதும் அந்த வித்தியாசம்.
ஆத்மா என்றது இறைநிலை, ஜீவாத்மா என்றது ஆன்மா. அதை நீங்க ஆன்மா என்று நீங்க என்ன சொல்ல வரீங்களா? நீங்க அதை என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஆன்மா அண்டா ஜீவாத்மா, இறைநிலையே ஆத்மா என்ற மீனிங்ல நீங்க நினைக்கிறீங்க பிரதீஸ்வர ஐயா? நினைக்கிறேன் அது வந்து ஆத்மா என்றது இறைநிலை, அது ஜீவாத்மான்றதுதான் நம்ம ஆத்மா. சரி, அப்புறம் அடுத்த சந்திரசேகரன் ஐயா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். ஒண்ணுமா, ஆன்மா ஆத்மா என்பது தூய்மையானது. அடுத்தது, அது எந்த ஜீவனுக்குள்ளாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறதோ அது தாங்கக்கூடிய மையம் கருமையம். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு பார்த்தோம்னா, மழை நீரை நேரடியா அப்படியே ரிசீவ் பண்ணனா இட் இஸ் தூய்மையானது. பட் அது இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் கலர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ். சுவையும் கிடையாது, நிறமும் கிடையாது, நேரடியாக நம்ம ரிசீவ் பண்ற மழை நீர். அது போலதான் ஆன்மா என்பது. ஆனா அந்த பேஞ்ச மழை நீரை எந்த இடத்துல விழுகிறதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மழை நீருக்கு வந்து பேர் அமைந்து வருகிறது. குட்டையில போய் அந்த மழை நீர் தேங்குச்சுன்னா அதுக்கு குட்டை தண்ணி, ஆத்துல போய் தேங்குச்சுனாக்கா ஆத்து தண்ணி, கடலை போய் சேர்ந்துச்சுனாக்கா அது கடல் தண்ணி. இப்படி அது தேங்குகிற இடத்திற்கு ஏற்ப அந்த மழை நீருக்கு பெயர் பெற்றுவிடுது. அது போல ஆன்மா தன்மாற்ற நிலையில் படிப்படியாக ஓரறிவு ரெண்டு மூணு நாலு ஐந்து வரைகளும் இருந்தது. அவை அனைத்தும் தூய்மையானது. அந்த ஐந்து வரண உயிரினங்களுக்கு மனம் என்று ஒரு இருந்தாலும் வாழ்வுடைய நோக்கம் என்பது கிடையாது. ஆனா ஆறாவது அறிவு சிறப்பு பெற்ற மனிதனுக்கு பொறுத்தவரை மனதினுடைய சிறப்பை உணர்ந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய அதனால் ஏற்படக்கூடிய களங்கங்கள், எதனால் ஏற்படுகிறது? மனம், எண்ணம், சொல், செயல்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய களங்கங்களை போக்கிக் கொண்டு வாழ்வில் முழுமை பெயர் அடைவதே நம்மளுக்கு பொறுத்தவரையில வாழ்வினுடைய நோக்கம். அப்ப இந்த ஆன்மா உள்ளம் கடந்து வந்த நிலையில ப்ராசஸ் சொல்லுவாங்க. இதுக்கு கம்ப்யூட்டர்ல ஒரு பார்ட்ஸ் தான் சொல்லுவாங்கம்மா. எட்டு சிறப்பு இயல்புகள் பொதுவாக ஒரு ஜீவனுக்கு உண்டு. உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், அடுத்தது மனம், உள்ளம், மூளை, புலன்கள் அப்படின்னு எட்டு பார்ட்ஸ் இருக்கு சிறப்பு இயல்புகள் ஃபார் ஈச் அண்ட் எவரி லிவிங் பீயிங்ஸ் பொறுத்தவரையில. அதுக்கு ஒப்பா கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க மகரிஷி அவர்கள், கேபினட், பவர் சப்ளை, கனெக்டிங் பஸ், ஹார்ட் டிஸ்க், கருமையம் ஹார்ட் டிஸ்க். அது எப்ப வரும்? ப்ராசஸ் வரும்போது. உள்ளம் அதுதான் சொன்னா, உள்ளம் அல்லது ஆன்மா என்பதுதான் ஹார்ட் டிஸ்காக வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தது மானிட்டர். மானிட்டர் என்பது பொறுத்தவரையில மனதுக்கு பொறுத்தவரையில சாப்ட்வேர்னு சொல்லுவாங்க. மானிட்டர் என்பது பொறுத்தவரையில மூளை செய்த பதிவுகளை விரித்து காட்டுவது, மூளை செல்கள் வழியாக ஹார்ட் டிவைசஸ் நம்ம பல புலன்களை இயக்கி செயல்படக்கூடியது. ஆக டோட்டலா நம்மளுக்கு பார்த்தோம்னாக்க ஒன்றோடு ஒன்றி பிரிக்க முடியாது. ஆன்மா மறுபடி சொல்றேன், ஆன்மா என்பது தூய்மையானது. அது கடந்து வந்த நிலையில் பதிவுகளின் காரணமாக மனிதனுக்கும் வந்திருக்கிறது. மனிதன் சிறப்பு உணர்ந்து வாழக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கிறான். அதை நம்ம செம்மைப்படுத்துவது முடியும். அது போலதான் நம்மளுக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவை என்னன்னு சொன்னீங்கன்னாக்க, சுவாமி அருமையா சொல்லுவாங்க, இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை என்பது சிஎஸ்கேவில காமிக்கிற விருப்பத்தை எம்எஸ்கேவில காமிக்கிறதுலன்னு சொல்லுவாங்க. சிஎஸ்கே மீன்ஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அடுத்தது எம்எஸ்கே மீன்ஸ் மைண்ட் செட் நாலேஜ். இதுதான் நம்ம மனிதன் பொறுத்து மனம். ஏன்னா மனதுக்கு உட்பொருளாக இருப்பதே இறைநிலை. அந்த இறைநிலை உணர்ந்து வாழ்வதுதான் ஆன்மா தூய்மை பிறக்கணும். வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை நன்றிங்க ஐயா. எல்லாரும் நீங்க சொல்ற பதில்களை நீங்க வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சொல்லாதவர்களும் என்ன பதில் யோசிச்சீங்களோ அதையும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. கடைசியில மகரிஷி சொன்னதை பாக்கல, உங்களுக்கு நீங்களே மார்க்ஸ் போட்டுக்கொள்ளலாம். எல்லாரும் சரியா தான் சொல்றீங்க, எத்தனை இவ்வளவு மார்க்ஸ் போட்டுக்கலாம் என்ன நீங்களே போட்டுக்கோங்க. சரியா, இப்போ உதயகுமார் ஐயா, தேவிகா அம்மா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன், வேதலட்சுமி அம்மா சொல்லுங்க, அதுக்கப்புறம் உதயகுமார் ஐயா சொல்லுங்க. என்னோட அறிவை கொண்டு கொஞ்சோண்டு சிந்தனை பண்ணி இந்த செய்தியை நான் சொல்றேன். கருமையம் என்பது வந்து அந்தந்த நிலையின் தன்மைக்கு ஏற்ப இடைநிலையே தன்மாற்றமாகி வந்திருந்தாலும் தோற்றங்களாகவும் பொருட்களாகவும் உயிர்களாகவும் வந்துள்ளது அப்படிங்கிறவங்க. அது அதுக்கும் ஒரு ஒரு இயக்கப்பதிவு ஒன்று இருக்கு. அந்த இயக்கப்பதிவின் நடுமையமே கருமையம். ஒவ்வொரு அணுக்களுக்கும் பதிவு உண்டு, ஒவ்வொரு இயக்கம் உண்டு. அந்த இயங்கி இயங்கி பெற்ற பதிவுகளுக்கு ஒரு நடுமையம் உண்டு, அதுவே கருமையம் என்றும். மனம் என்பது வந்து உயிராட்டலின் சுழற்சி வந்து விரிவலையா ஏற்பட்டு
அது இயங்கி இயங்கிட்ட விரிவலையிலேருந்து ஜீவகாந்தம் வந்து ஜீவகாந்தமே மனம் என்றும், அடுத்து ஆன்மா என்பது வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு நிலையிலும் கழிந்து கழிந்து தன்னோட நிலையில இயங்கி பெற்ற பதிவுகளை நன்மை தீமையில கழித்து 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 இறைநிலையோடு இணையக்கூடிய தன்மை வர வரைக்கும் அதை வந்து ஆன்மான்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி சாமிஜி வந்து கருமையம் உள்ளம் ஆன்மா எல்லாமே ஒண்ணுதான், ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்குங்கிறதுக்காக சாமிஜி சொல்லியிருந்தாங்களா என்னன்றதை கொஞ்சம் இன்னும் ஆராய்ச்சியில் எடுத்துக்கணும். என்னோட அறிவோட தன்மையில கொஞ்சோண்டு சிந்தனை பண்ணி சொன்ன கருத்து. இப்போ நீங்க சொல்ற கருத்தின்படி கருமையமும் ஆன்மாவும் ஒன்று அப்படித்தானே, எல்லாரும் அதுதானே சொல்றீங்க, கருமையம் வேற ஆன்மா வேற என்ன அன்னைக்கு உதயகுமார் ஐயா ஒரு கருத்து, ஆன்மாவுக்கும் கருமையத்துக்கும் என்ன ஒரு சந்திரசேகரன் ஐயா சொல்றாங்க கருமையம் வேற ஆன்மா வேற, ஜீவன்களுக்கு கருமையத்துடைய தன்மைகள் வேறும் மனித இருக்கக்கூடிய தன்மைகள் வேறு. அப்ப ஆன்மா நீங்க என்னத்த சொல்றீங்க ஐயா சந்திரசேகரன் ஐயா? என்னம்மா கருமையம் கருமையத்துக்கும் ஆன்மாக்கும் வேறுபாடு என்ன? ஆன்மா தூய்மையானது அது இறைநிலைன்னு சொல்லலாம். ஆனா கருமையம் ஜீவன்களிருந்து பரிணாம தன்மாட்டு நிலையில படிப்படியாக வந்தது, ஐந்தறிவு உயிரினுடைய தன்மையோடு மனிதன் தோன்றி இருக்கான். அப்புறம் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரையில் வாழ்ந்த நிலையில் பெற்ற பதிவுகள் அவை அனைத்தும் தான் கருமையத்துடைய பதிவுகள். மனிதனுடைய ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கருமையத்தினுடைய பதிவுகளே தரப்பதிவுகள். ஒவ்வொரு மனிதனுடைய தரப்பதிவு என்பது பதிவுகள் நல்லது இருக்குது தீயது இருக்குமா, அதை நம்ம விரித்து பார்க்க முடியாது. ஆன்மா தூய்மையானது இறைநிலைக்கு சமமானது. சரிங்க ஐயா. பிரகதீஸ்வரன் ஐயா என்ன சொல்றீங்க? வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கை நோபோது ஐயா. வாழ்க வளமுடன் பிரகதீஸ்வர ஐயா. எனக்கு தெரிஞ்சத சொல்லிடுறேங்கம்மா. ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று உடல் இருக்குமா, ஒண்ணு வந்து உயிர் உடல், ஒண்ணு வந்து காந்த உடல், ஒண்ணு வந்து பருவுடல் சொல்லுவாங்கம்மா. இந்த உயிர் உடல் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் வந்து ஆத்மா. ஆத்மஸ்ரீ அம்மானா தூய்மையானவங்கன்னு அர்த்தம். அந்த ஆத்மான்றது வந்து உயிர் உடல் வாங்க. அந்த காந்த உடலுக்கு பேரு, அந்த தெரியப்பட்டதுக்கு பேரு வந்து ஆன்மா அப்படின்றது சொல்லுவாங்கம்மா. இப்ப நீங்க ஆன்மா வேற வேறன்றீங்களா? ஆன்மா வேற ஆத்மா? ஆமாமா, ஆத்மார்த்தமா பேசுறேன் அப்படின்னா அந்த உயிர் உயிர் உணர்வு பூர்வமாக தூய்மையாக பேசுறதுன்னு அர்த்தமா. ஆத்மார்த்தமாக இது பண்ற உயிர் உயிர் உணர்வு தூய்மையான உயிருக்கு பேர் தான் ஆத்மா. அதுல வந்து நம்ம கரும இந்த காந்த உடல் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் ஆன்மா. இந்த உள்ளம் என்பது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காந்தத்துல இருக்கக்கூடிய பதிவு தான். ஒரு மனிதனுடைய வந்து உயிர் புரியும் போது இந்த காந்த உடல் இருக்கக்கூடிய பதிவு தான் அவனை வந்து இழுத்து பிடிச்சி கீழே நிப்பாட்டி வைக்கும். அந்த பதிவு எல்லாம் மறுபடியும் எடுத்து எல்லாம் சரியான பிறகு அந்த தூய்மையான உயிர் வந்து சுத்தவெளியோட கலந்துருக்குமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறுதியாக உதயகுமார் ஐயாவின் சிந்தனை. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. உதயகுமார் ஐயா, கருமையம் மேனம் ஆன்மா உள்ளம், அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிக்கலாம். சுருக்கமாவே புரியுற மாதிரி சொல்றேம்மா. கருமையம் என்பது கருமையம் என்பது 13 வயது நிரம்பாத உயிருக்கு அந்த உயிர் சக்தி மூளையிலே இருந்து உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்துக்கும் உறுதுணையாக இருக்கிறது. மூளை செல்லில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி 14 வயது அடைந்த பிறகு பெண்கள் பூ பெய்யும் பொழுது அந்த மூளையில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி முதுகு தண்டின் வழியாக சமதள அடிப்படையில அந்த இதெல்லாம் அது இருப்பு கட்டு, அந்த இருப்பு கட்டக்கூடியதுதான் கருமையம். நல்லா பண்ணிக்க. அப்ப வித்து விந்துகளின் பெண்களுக்கு நாதம், ஆண்களுக்கு விந்துகளும் இருக்கக்கூடிய பால் உணவு சுரப்பி ஒண்ணு கருமையம். ரெண்டாவது, நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த வினைகள், முன்னோர்கள் செய்த வினைகள், சத்திய அதாவது சஞ்சீத கர்மமும் பிராப்த கர்மமும் அந்த கருமையத்துல பதிவு இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, கருமையத்துல பதிவு இருக்கும். இப்ப நம்ம செய்யக்கூடிய பதிவுகள் எல்லாம் ஐந்து புலங்களில் பெறக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் பதிவு செய்யக்கூடிய இடமே கருமையம். உயிர் சுற்றுவதால் ஏற்படக்கூடிய ஜீவகாந்தத்தை இருத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய ஜீவகாந்த திணிவு மையம் கருமையம்.
பாவ பதிவுகளையும் நல்ல செயல்களையும் வைத்திருக்கக்கூடிய மையம் கருமையம். இதுல ஒன்னும் சந்தேகம் இல்லைங்களா? ஆமா சந்தேகம் இல்லைங்க. அடுத்தது அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க? சொல்லுங்க. இருங்க இருங்க, அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க? உள்ளம் என்பது எது அப்படின்னு கேட்டா, எல்லாமே கருமையத்தில் இருக்கு. அது நிகழ்வுகள் தனித்தனியா நிகழ்வு பிரிக்கும் பொழுது அது மாறுபடுகிறது. எப்படின்னு கேட்டா, நான் என்னுடைய 5 புலன்களில் பெறப்பட்ட அனுபவங்கள் எல்லாம், அதாவது தோழி பதிவு செய்து, மூளை செல்கள் பதிவு செய்து, கருமையத்தில் பதிவு செய்யக்கூடிய சுருக்க பதிவே உள்ளம். நல்லா புரிஞ்சுங்க. 5 புலன்களில் பெறப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் மூளை செல்களில் பதிவாகி காந்த கரைசில் கரைந்து கருமையத்தில் பதிந்து சுருக்கி வைத்திருக்கக்கூடிய நிலை உள்ளம். அந்த நம்ம எப்பொழுது அந்த கருமையத்துல உள்ளம் என்ற சுருக்க பதிவுல பதிவு செய்தோமோ, அப்ப நம்ம எப்பொழுது நாம் நினைக்கிறோமோ, அந்த சுருக்கிய பதிவு திரும்ப உயிர் ஓட்டத்துல காந்த கரைசில் கலைந்து மூளை செல்களோடு மோதி அகம் அகக்காட்சியாக காண்பிப்பது மனம் அல்லது எண்ணம். ரெண்டாவது வந்துருச்சுங்களா? விரித்து காட்டும் நிலை மனம், சுருக்கி வைத்து இருப்பது உள்ளம். இப்ப அதுக்கு அடுத்து உள்ளம் சொல்லிட்டா மனம் சொல்லிட்டேன். இப்ப ஆன்மாங்கிறது என்ன? இப்ப பாருங்க, இப்ப மகரிஷி சொல்லுவார், தாயகற்ப பயிற்சி எடுங்க, இதுக்கு விளக்கம் நல்லா புரியும். அதாவது ஜீவகாந்த நம்ம உடல்ல இருக்கு, ஜீவகாந்தம் ஓரும்போது அதுக்கு சர்க்கியூட் மாறினாலோ தடை ஏற்பட்டாலோ, அது ஏற்படுகிற ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், ஜீவகாந்த ஓட்டம் எல்லாம் தடை மாறினாலோ, அதுக்கு அது அதிகமானாலோ, தடைபட்டாலோ, அதுக்கு அது குறைவாக சுற்றினாலோ, அது நீடித்து இருக்கும் என்றால் அது வலி. அந்த வலி தொடர்ந்து நீடித்து கொண்டு இருந்தால் அது என்ன? அது இது நோய். அப்ப ஜீவகாந்த திசை மாறினால் ஏற்படுவது வலி, ஜீவகாந்த தடை தொடர்ந்து இருந்தால் நோய், ஜீவகாந்தம் வறட்சி என்றால் மரணம். இங்க நான் வரேன் ஆன்மாவுக்கு. ஜீவகாந்தம் வறட்சி, வறட்சினா ட்ரை ஆயிடுது, உடலுடைய சக்தி போயிடுது, நோய் எதிர்ப்பு ஆற்றல் போயிடுது. இனிமேல் அந்த உடல்ல இருக்கக்கூடிய உடல் இயக்கமும் புலனியக்கமும் செயல்படுவதற்குண்டான சக்தி என்னிடம் இல்லாத பொழுது அந்த விந்து களையம் உடைந்து வெளியேறுகிறது. அப்ப விந்து களையம் ஏன் உடைகிறது? அதை தாங்குற சக்தி, ஜீவ அந்த சக்தி வறட்சி ஏற்பட்டதால் அது உடைந்து உயிர் வெளியே போயிடும், உயிர் உயிர் சக்தி போயிடும். ஆனால் அது இருக்கக்கூடிய எது வெளியே போயிடுது? ஆன்மா வெளியே போயிடும். இப்ப உடலுக்கு வாங்க, பிரகதீஷன் ஐயா சொன்னார் பாருங்க, நம் உடல் 3 உடலா மகரிஷி சொல்லுவார். பரு உடல், கோடான கோடி செல்களின் சேர்க்கை. அப்ப அதுக்கு அடுத்தது பல்வேறு உயிர் துகள்களுடைய சேர்க்கை நுண்ணுடல். உயிர் துகள்களின் சேர்க்கை நுண்ணுடல். அந்த உயிர் துகளில் இருக்கக்கூடிய இறை துகள்களால் ஏற்படக்கூடிய சுத்துவதால், உயிர் துகள் சுத்துவதால் ஏற்படக்கூடிய காந்த அலை இருக்கு பாருங்க, அதெல்லாம் இறை துகள். அததான் என்ன காந்த உடல் சொல்றேன். அந்த காந்த உடல் என்பதற்கு இது என்ன, கலங்கம் இருக்காது, அதுக்கு அழிவு கிடையாது. தூய காந்தம், எப்படி நம்ம வந்து வான் காந்தத்துல தூஞ்செழுத்தும் ஆற்றலால் ஏற்படக்கூடிய காந்தம், தூய காந்தம் அது. நீங்க சொன்னீங்க பாருங்க, பரமாத்மா. எப்பொழுது நம்ம உடல் இருக்கக்கூடிய உயிர் துகள் இருக்கக்கூடிய இறை துகள் வெளியேறி போகும்போது அது ஜீவாத்மா. உயிர் துகளோடு இருந்து வெளியேறுது அப்படின்னு சொன்னோம்னா அது அதோடு நின்று போகுது, உயிர் துகள் அங்கேயோடு நீடுது. அப்ப ஜீவத்து குழம்பு உடையும் போது களஞ்சி வெளிஞ்சிடுது, ஆண்களுக்கு நாதம் வெளியிடுது, பெண்களுக்கு நாதம், ஆண்களுக்கு விந்து வெளிப்பட்டு விந்து கை உழைந்தால் மரணம்ங்கிறத நம்ம சொல்றோம். ஆனால் அங்க உயிர் துகள் இருக்கு, ஆனால் செயலற்ற நிலையில், சக்தி இல்லாத நிலையில் இருக்கு. அதிலிருந்து பிரிஞ்சு போகும்பொழுது அந்த தூய தூய தன்மை, அது யாராலும் கொல்ல முடியாது, தீயில் இருக்காது, அந்த ஆன்மா யாராலையும் அழிக்க முடியாது. இதுதான் ஆன்மா. இது ஒன்னோடு ஒன்று நேரடி தொடர்பு இருக்குதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. கருமையத்துக்கும் தொடர்பு இருக்குதுதான், மனது உள்ளத்துக்கும் தொடர்பு இருக்குதுதான், தொடர்பு இருக்கிறதா, உயிர் துகளுக்கும் தொடர்பு இருக்குது, ஆத்மா. ஒவ்வொரு நிலையாக நம்ம பார்க்கும்போதுதான் நம்ம வேறுபாடு தெரியும். நிலைய பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்னாதான் தெரியும். அது ஆழ்ந்து பார்த்தால்தான் கருமையம் வேறு என்றும், ஆழ்ந்து பார்த்தால் என்றால் சுருக்கிய பதிவு உள்ளம் என்றும், சுருக்கிய பதவியை நாம் எப்பொழுது நினைத்து உடலுடைய காந்தத்திலிருந்து எழுச்சி பெற்று மூளை செல்களோடு
விரிந்து காட்டும் அகக்காட்சி மனமாகவும் இந்த பரு உடலிலிருந்து நுண்ணிய உடலிலிருந்து நம்ம உடல் உயிர் பிரிந்து பிரிந்து போகும் பொழுது அந்த உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த அது சூரிய காந்தம் என்ற ஆன்மா வெளியேறுவது ஆன்மாக மாறுகிறது. அதுதான் மாயா. சரிங்கய்யா, வாழ்க வளமுடன். எல்லாரும் உங்களோட பதில்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாரும் எல்லாரும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உதயகுமார் பேசுறாங்க, எனக்கு வந்து மாறுபட்ட கருத்து கருமையம் வேறு, ஆன்மா வேறு, ஆத்மா வந்து வேறு. இதுதான் வந்து அப்படின்ற ஒரு தன்மையில வந்து பார்க்கும் பொழுது ஜீவகாந்தம் அப்படின்றது ஒண்ணு உடல்ல ஓடிட்டு இருக்குது, அது வினைகளை தாங்கி இருக்கக்கூடியது. வான்காந்தம் அப்படின்றது வந்து நம்ம உடலுக்கு உடலை விட்டு இருக்கிறது அந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லை, அதாவது சுத்தவதியினுடைய தொடக்கம் பிரபஞ்சத்தினுடைய சுத்தவினுடைய எல்லை பிரபஞ்சத்தின் ஆரம்பம் அது வரையிலும் இருக்கிறது வான்காந்தம். அது வந்து பாத்தீங்கன்னா வந்து கோள்கள் கோள்கள் சுற்றுவதால் ஏற்படும் அலையின் தொகுப்பு வான்காந்தம். நல்லா புரிஞ்சுங்க. அல்லங்க ஐயா, அப்படி கிடையாதுங்க ஐயா. அது கோள்கள் எது பண்றது பாத்தீங்கன்னா வந்து கோள்கள் ஒன்றை ஒன்று விட்டி கொள்ளாமல் தன்னைத்தானே பறவையில் சுத்தி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளியேறக்கூடிய சொல்லுங்க, அதிலிருந்து வெளியேறக்கூடிய இறை துகள்களின் தொகுப்பு தான் வான்காந்தம். இறைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கோள்களுக்கு அப்பாலையும் வந்து இருக்குதுங்க ஐயா. அப்பாலையும் நான் வந்து ரொம்ப அதாவது சுத்தவெளியினுடைய எல்லை பிரபஞ்சத்தினுடைய ஆரம்பம் அதுவரையில இருக்கக்கூடிய காந்த சக்தி பூரா வந்து வான்காந்தம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள ஜீவராசிகளுடைய வினைகள் இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த வேற்று கிரகம் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைகள்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜீவராசிகள். நம்ம வந்து நம்ம பூமியை மட்டும்தான் வந்து பேசிட்டு இருக்கிறோம். பக்கத்துல வந்து எத்தனையோ பூமிகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், துஷ்ட மிருகங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எல்லா ஜீவராசிகளிலும் வாழக்கூடிய அந்த உயிரினங்களின் அந்த வினைகளின் தொகுப்பு பூரா வந்து பாத்தீங்கன்னா வந்து வான்காந்தம் அப்படின்ற காந்த களத்துல வந்து இருக்குதுங்க ஐயா. இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா பதிவுகளை நீக்கிய காந்தத்துக்கு வந்து ஒரு பெயர் உண்டு, அது வந்து ஏகாந்தம் அப்படின்னு வந்து அதனுடைய பெயரு. அந்த நிலை வந்து பாத்தீங்கன்னா அததான் வந்து ஆத்மா அப்படின்னு வந்து சொல்றது. அந்த இடம் பாத்தீங்கன்னா வந்து அதாவது பதிவுகளற்ற நிலை அது, அது வந்து ஆத்மா அப்படின்னு சொல்றோம். ஆன்மான்றது உயிர், அவ்வளவுதான். அது உயிர் துகளினுடைய தொகுப்பு. கருமையம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவகாந்தம் உயிர் வந்து வித்து அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அனைத்து தன்மைகளுடைய தொகுப்பு வந்து கருமையம். இதுதாங்க ஐயா நான் வந்து சாமியினுடைய புத்தகத்தை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. இது எப்படி வந்து நீங்க வந்து இந்த வேற்று கிரக வாசிகள்லாம் வந்து எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து சாமிஜிட்டே வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க சன்மார்க்க சங்கத்துல. அதுக்கு வந்து சாமிஜி சொன்னார், என்ன சொன்னார்னா வந்து இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து வாழ வைக்கிறதுக்கே வந்து விஞ்ஞானத்தினால முடியல, தேவையில்லாத ஆராய்ச்சிகள்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. செவ்வாய் கிரகத்துக்கு கோல் விடுறேன், அந்த இதுக்கு வந்து ஆராய்ச்சி பண்றேன், இந்த இதுக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம் வாழக்கூடிய நில உலக மக்களுடைய தேவைகள் எல்லாம் வந்து பூர்த்தி செஞ்சு அவர்களை வந்து வறுமை பசி முதலிய துன்பங்கள்ல இருந்து நீக்கியிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா வந்து அதெல்லாம் செய்யாம அகந்தையின் வெளிப்பாடா வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறேன், சந்திர கிரகத்துக்கு போறேன் அப்படின்னு வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த லட்சணத்துல நான் வந்து வேற்று கிரகத்துல வந்து மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பால சொன்னா மனித அகந்தை வந்து அதுக்கும் வந்து ஏதாச்சும் பயணப்பட்டுக்கிட்டு வாழக்கூடிய மனிதர்கள் நன்றி. அதாவது
இந்த நில உலகில் வந்து இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து வாழ வைக்கிறதுக்கு தான் முதல் பிரியாதிக்கு வந்து விஞ்ஞான தன்மைகள்லாம் வந்து இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து இதெல்லாம் வந்து சொன்ன குறிப்பால சொன்னா வந்து விஞ்ஞானிகள் வந்து இது தேவையில்லாத வேலை பண்றது கூட இந்த வேலையும் வந்து சேர்த்துக்கிட்டு மக்களை வந்து பெரும் துன்பத்தில் ஆழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு இருக்கலாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இந்த கேள்வி வந்து சன்மார்க்க சங்கம் கோவையில வந்து எழுப்பினப்ப வந்து சாமிஜி சொன்னாருங்க ஐயா. இந்த கருத்தினுடைய அடிப்படையை சாமிஜியுடைய கடவுளும் கர்மையும் அப்படின்ற புத்தகத்தை வந்து ஆராய்ச்சி வந்து பார்க்கும் பொழுது கர்மையம் வேற ஆன்மா வேற ஆத்மா வேற இதுதான் வந்து என்னுடைய கருத்துங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நானும் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சொல்லுங்க. நானும் வள்ளலாறு பரவிந்து பரானு இதெல்லாம் இருக்கு அதுவும் நான் படிச்சிருக்கேன். ரைட்டு. அவங்கவுங்க கருத்து எடுத்துங்கம்மா. இதுதான் மகரிஷியினுடைய கருத்து. நான் படித்து உள்வாங்கியதுதான் அடிப்படை. மகரிஷி சொன்ன கருத்தையும் இப்ப நாங்க பாக்க இருக்கோம். நேரம் போறபடியா? சரி, நன்றி எல்லாருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். இப்போ வந்து சொல்லுங்கம்மா. நேரம். சரி, இப்ப வந்து நேரம் முடியுது. இப்ப வந்து நான் நீ அன்னைக்கு இந்த குழப்பம் வந்ததால பிரகதீஸ்வர ஐயா வந்து ஆன்மா வேற ஆத்மா வேற என்ற ஒரு கருத்தை அங்க கொண்டு வந்தார். உங்களுக்கு இதுல ஒரு குழப்பம் இருக்கிறபடியா நான் யூடியூப்ல போய் அடிச்சு பார்த்தேன். ஆத்மா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆத்மா அண்ட் ஆன்மான்னு அதுல ஒருத்தர் கதைச்சிருக்கிறார். ஆத்மா என்றது வந்து இப்ப இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை என்றா, மகரிஷி ஆன்மா என்று சொல்லி இருக்கிறது வந்து ஜீவாத்மாவை. அதை முதல்ல நாம விளங்கி கொள்ளணும். நான் எங்களோட இறைநிலையையும் நாங்க இறைநிலையும் வரும். இறைநிலைதான் ஆத்மா உண்மையா அதுல விளங்கப்படுத்திக்க சொல்றாங்க. இறைநிலையத்தான் ஆத்மா என்று சொல்லி இந்த எங்களை வந்து ஜீவாத்மா என்று சொல்றாங்க. அப்ப மகரிஷி ஆன்மா என்று சொல்றது வந்து எங்களோட ஜீவாத்மாவை தான். அது விளங்குது தெளிவா. எங்களுக்குள்ள இருக்கிறது தான் அவர் ஆன்மான்னு சொல்றேன். அப்ப உண்மையா அந்த இறைநிலை அது தான் வந்து கடவுள். அது இறைநிலை. அது தான்ங்கய்யா பரிசுத்தமானது கலங்கமற்றது. அது எல்லா இடமும் இருக்குது. பெரியது, bigger, wide, wide spirit, never born and die. அது வந்து இத சொல்லி முடிக்கிறேன். அது சரிங்கய்யா, நீங்க சொல்றது சரி. நான் வந்து இப்ப என்ன அது நான் தெரிஞ்சு கொண்டதை இப்ப என் கருத்தை சொல்றேன். அதுக்கப்புறம் மகரிஷி சொன்னதை சொல்றேன். சரிங்களா ஐயா? நான் இப்ப யூடியூப்ல பார்த்ததை சொல்றேன். அதான் நான் உங்களை தப்பு சொல்லல. இல்ல, நான் சொல்றேன் என் கரு நான் விளங்கி கொண்டதை சொன்னேன். சரியா? அப்ப ஆத்மா என்றது வந்து இறைநிலை. அந்த இறைநிலைய நாங்க சூரியன் என்று எடுத்துக்கொண்டா அந்த சூரியன்ல இருந்து வர இப்ப கடற்கரையில போய் நிக்கிறீங்கன்னா அந்த சூரியன் வெளிச்சம் வந்து அப்படியே அந்த இலைகள் எல்லாம் அப்படி இலைகள் எல்லாம் ஷைன் பண்ணும். அப்படி அந்த இல்ல ஒரு கிண்ணத்துல வச்சு அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அதுதான் ஜீவாத்மா. அப்ப அந்த ஜீவாத்மாவை தான் இந்த மகர்ஷி வந்து ஆன்மா ஆன்மான்னு சொல்றது. மகர்ஷி ஜீவாத்மாவை. சரியா? அப்ப அந்த ஜீவாத்மா வந்து கலங்கப்பட்டிருக்கு. ஜீவாத்மாவுக்கு வந்து அந்த ஆத்மா இறைநிலை கலங்கமற்றது. அதைத்தான் ஆத்மான்னு சொல்றாங்க மகரிஷி. இதுல ஆத்மா ஜீவாத்மான்னு சொல்லாதபடியா தான் இங்க குழப்பம் ஏற்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த ஆன்மா வந்து தான் கலங்கப்பட்டிருக்குது. அந்த ஜீவாத்மா ஜீவாத்மா ஆத்மான்னு நான் இறைநிலையை சொல்லல. இந்த ஜீவாத்மா தான் ஆணவன் கண்மம் ஆயிச்சித்து கலங்கங்கள். அப்ப அதுதான் கருமை. இப்ப மகர்ஷி சொன்ன சொல்றாருன்னு சொல்லி பாப்போம். சரியா? அப்ப அந்த என்ன சூரியன் வந்து ஆத்மா, அது இறைநிலை. அந்த சூரியன் ஒரு சின்ன துகள்கள் தான் இந்த ஜீவாத்மா. இந்த பதிவு அந்த ஒரு கிண்ணத்தை வச்சு அதுக்குள்ள ஒரு சூரியன் தெரியறது, இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ், அதுகள் தான் இந்த ஜீவாத்மா. அந்த ஜீவநிலைய வந்து இறைநிலை என்று சொல்றாரு. ஆன்மாவை வந்து தான் ஜீவாத்மாவை தான் ஆன்மான்னு சொல்றாரு. இறைநிலை தான் கலங்கம் மெட்டது. அந்த இறைநிலையில கலங்கம் இருக்காது. அது தூய்மையானது. அதுக்கு அழிவும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அது வந்து அந்த இறைநிலையாகி ஆத்மா. இது ஆன்மா வந்து ஜீவாத்மா. சரியா? இப்ப மகரிஷி என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் உங்களோட பதில்கள்ல தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப வந்து சொல்ல போறது மகரிஷி என்ன சொல்லுகிறாருன்றதுதான் நான் சொல்ல போறேன். அதுக்கு இந்த மகரிஷி புத்தகத்துல சொல்லி இருக்கிறதையே தான் நான் வாசிச்சு விடுறேன். தூள உடலுக்கு மையமான விந்துநாதம், தூய தூள உடலுக்கு மையமான விந்துநாதம், சூக்கும உடலுக்கு மூலமான உயிர் துகள்கள், காரண உடலுக்கு மூலமான ஜீவகாந்தம், இவை மூன்றும் இணைந்ததுதான் கருமையம். உயிரினத்தின் பெருமையையும் சிறப்பும் இந்த கருமையத்தில் தான் அமைந்து உள்ளது. உயிர் மையத்துள் அமைந்துள்ள அறிவானது உயிரின் சுழற்சியால் எழும்
விரிவலையான காந்த அலை மூலம் புலன்கள் வழியாக பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த அறிவையே மனம் என்கிறோம். அகம் என்பதும் நெஞ்சம் என்பதும் உள்ளம் என்பதும் ஆன்மா என்பதும் கருமையத்தையே குறிக்கும். மனிதன் உடலாலும் மனத்தாலும் செய்யும் செயல்கள் அனைத்தும் பதிவாடும் இடம் கருமையம். அப்புறம் இன்னொரு இடத்திலையும் ஆசி தெளிவா சொல்றார், ஆன்மா என்பதும் கருமையம் என்பதும் ஒன்றுதான். ஈரறிவிலிருந்து ஆறறிவு வரையுள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அதன் கருமையமே ஆன்மாவாகும். இப்ப வந்து யார் சரி யார் பிழைன்றதெல்லாம் இப்போ இதுல ஒவ்வொருத்தர் விளங்கி கொண்ட விதம்தான் இங்க தேவை. ஆகவே இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இதுல கூட எங்களுக்கு இவ்வளவு குழப்பம் இருக்குன்னா நாங்க இனி எவ்வளவு தூரம் கேள்வி கேட்டு படிக்கணும்ன்றத ஒரு நாங்க புரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் இந்த ஒரு சிந்தித்தே தெளிவாய நான் யோசிச்சேன். அது பார்த்தா 16 பேர் தான் வந்திருக்கிறாங்க, ஏன்னு எனக்கு புரியல. இதுதான் தேவை, நாம வந்து யோசிக்கணும். எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு கருத்து ஸ்பீக் பண்றாங்களா, வந்து இருந்து இருக்கிறாங்க, டைம் போகல, டைம் இல்லாட்டி ஒரு நல்ல நேரம் ஒரு இந்த நேரத்தை நல்ல மாதிரிக்கு செலவழிப்போம் வந்திருக்கிறாங்களா, இல்லாட்டி வேற வேலை இல்லாம வந்திருக்கிறாங்களா, ஒன்னும் புரியல. இந்த கதலை கேட்டு இந்த கதலை விடுறாங்க சில பேர், சில பேர் இந்த கதலை கேட்கறது இல்ல, அது தவறு. அதுதான் மற்றது ஐயா வந்து சிறப்பாக கருத்துக்களை வந்து வழிநடத்தி கேள்விகளை கேட்டு நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்திய பேராசிரியர் சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்கள், வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு சிறக்க, வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பேராசிரியர்களும், அனைத்து நிலை ஆசிரியர்களும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி தொடர்ந்து நாளை அறிவிப்புங்க. நாளை காலை 8 மணிக்கு கூட்டுத்தவம் இருக்குதுங்க, அதை தொடர்ந்து நாளை மாலை கூட்டுத்தவமும் சிந்தனை விருந்து இருக்குங்க. கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பர்களுடைய குரு மாதாந்திர